அதிமுகவில் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியும் துணை எதிர்க்கட்சி தலைவராக ஓ பன்னீர்செல்வமும் இருந்து வந்தார்கள். ஆனால் தற்போது அதிமுகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்து உள்ளதால் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தனித்தனியாக பிரிந்து கடுமையாக மோதிக் கொள்கிறார்கள். இந்நிலையில் அதிமுகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்த பிறகு முதன் முதலாக சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வருகின்ற 17ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கைகள் யாருக்கு ஒதுக்கப்படும் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ கட்சியின் அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கியதாக கூறி ஒரு கடிதம் எழுதி சபாநாயகருக்கு கொடுத்தார். இதே போன்று ஓ பன்னீர்செல்வமும் என்னை கேட்காமல் யாருக்கும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை கொடுக்க கூடாது, தான் ஒருங்கிணைப்பாளர் என்று கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார். ஆனால் இரண்டு பேரின் கடிதத்திற்கும் இதுவரை சபாநாயகர் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது நான் யாருக்கு அந்த இருக்கைகள் ஒதுக்கப்படும் என தெரிய வரும். ஆனால் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது ஓபிஎஸ் கட்சி பிரச்சனைகளை காட்டிக்கொள்ள வேண்டாம் என தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கூறியதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை ஓபிஎஸ்க்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை கொடுத்தால் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு சென்று விடலாம் என எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக உட்கட்சி பூசல்களை காரணம் காட்டி சட்டசபையை புறக்கணித்தால் மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் அதிருப்தி ஏற்படும் என தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.